புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 16 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் ஜோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8 நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு ஜேசு என்று பெயரிட்டார்கள். இது வாழ்வு தரும் ஜேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 2023 ஆண்டு ஒரு புதிய ஆண்டு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஆண்டிலே எது எது நம்மை பிரிக்குமோ அவற்றையெல்லாம் நாங்கள் மறப்போம். எது எது எல்லாம் நம்மை இணைக்குமோ அவற்றை மாத்திரமே நாங்கள் நினைத்து கொள்வோம், நினைப்போம். இறைமகனை கருவிலே சுமந்ததினாலே இறைவனின் தாயாகின்றாள் அன்னை மரியாள். அதே மகனை சிலுவையிலே அர்ப்பணித்ததனால் நம் அனைவரின் தாயாகின்றாள் அன்னை மரியாள். இன்று புத்தாண்டினுடைய முதல் நாள், இந்த புது பொலிவுடன் சிறகடிக்கும் இந்த அற்புதமான இனிய நாளிலே அன்புமிக்க சகோதரங்களே, அன்னையாம் திருச்சபை இன்று அன்னை மரியாளை இறைவனின் தாய் என்ற விழாவை சிறப்பாக எடுத்து மகிழ்கின்றது. இறைவனாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு பெண்ணாக, இறைவனுடைய வல்லமையை சுமந்து நின்ற பெண்ணாக, இறைவனோடு எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருந்த பெண்ணாக இருந்த அன்னை மரியாள் இறைவனின் தாயாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றாள். அந்த விழாவைத்தான், அந்த பெரு விழாவைத்தான் இன்று திருச்சபை வருடத்தினுடைய முதல் நாளிலேயே சிறப்பான விதத்திலே கொண்டாடி மகிழுகிறது. அன்புமிக்க சகோதரங்களே, தாயின் மடியிலே தலை வைத்திருந்தால் துயரம் துன்பம் தெரிவதில்லை என்பது போல, நம்முடைய தாயினுடைய பாதுகாப்பிலே பாவத்திலே நாங்கள் அடிமைப்பட்டிருந்த போது இந்த தாயினுடைய பாதுகாப்பிலே அவளுடைய பாதத்திலேயே நம்மை அர்ப்பணித்து நம்முடைய விழிகளிலே ஒளியேற்ற, எங்களுடைய வழிகளை விரிவாக்க, எங்களுடைய இதயங்களை விசாலமாக்க, எங்களுடைய வாழ்வை புதுப்பிக்க இந்த புதிய ஆண்டு 2023 ஆண்டு எங்களை அற்புதமான விதத்திலே அழைத்து நிற்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தான் படைத்த ஒவ்வொரு உயிரின் அருகிலே இருந்து அன்பு செலுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் தாயை படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அற்புதமான படைப்பினுடைய மேன்மை என்று மிக்க சோதனங்களே, அம்மா என்கின்ற படைப்பு. அம்மா என்பது ஒரு பெரிய சொத்து, பெரிய செல்வம். தாயினுடைய உன்னதமான அந்த அன்பு பிணைப்புக்குள்ளே பிணைக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். சாதாரணமாக மனித தாய்மார்கள் எல்லாம், எங்களுடைய தாய்மார்கள் எல்லாம் நாங்கள் அம்மா என்று அழைக்கின்ற அந்த அற்புதமான கிருபைகள் எல்லாம் எங்களோட எப்போதுமே சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தாயினுடைய பிரிவுகளை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏனெனில் 10 சுமந்து பாலூட்டி சீராட்டி நல்ல பண்புகளை எல்லாம் ஊட்டி வளர்த்த அன்பு தாய் எங்களை விட்டு பிரிகிறாள், இறந்து போகிறாள் என்று சொன்னால் நாங்கள் துடிதுடித்து போகிறோம். அன்புமிக்க சோதரங்களே, ஆண்டவருக்கு அன்னை தேவைப்பட்டது, இறைவன் இயேசுவுக்கு ஒரு தாய் தேவைப்பட்டது. அதனாலே ஆண்டவர்னாலே அற்புதமாக அற்புதமாக சிறப்பாக நிறைவாக கொடுக்கப்பட்ட ஒரு அன்பின் தாயாக அன்னை மரியாள் எங்களுக்கு தரப்படுகிறாள். அன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, புனிதமும் மனிதமும் நிலைக்கச் செய்கின்ற ஒரு அற்புதமான படைப்புத்தான் தாயினுடைய தவம் என்று சொல்லப்படுகிறது. தாய்மை என்பது ஒரு செல்வம், ஒரு சொத்து. அது தனிப்பெரும் ஒரு நிறைவாக இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். தாயினுடைய சிறப்பே அன்பு என்பதை நாங்கள் அழகாக புரிந்து கொள்ள முடியும். தனது பிள்ளையினுடைய வளர்ச்சியிலே ஒவ்வொரு நிலையிலும் தியாகங்கள் பல செய்து
விட்டு கொடுப்புகள் பல புரிந்து தன்னையே மனித குலத்திற்கு அர்ப்பணித்து தாய்மைக்கு இலக்கணம் வகுத்தவள் தான் அன்னை மரியாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இறை மகனை கருவிலே சுமந்ததினாலே அவள் இறைவனுடைய தாயாக எங்களுக்கு தரப்படுகிறாள். அதே இறைமகனை சிலுவையிலே அவள் அர்ப்பணித்ததனாலே நம் அனைவரின் தாயாகவும் அவள் தரப்படுகின்றார். மனித குலத்தை வழி நடத்துவதனாலே மானிட அனைத்து மக்களினுடைய தாயாக அவள் கொடுக்கப்படுகிறாள். மற்றவர்களுடைய ஆசைகளிலே நிறைவு காண தனது ஆசைகளை சுருக்கி கொண்டு இயலாமை இல்லாமை இருப்பினும் மனம் தளராது இறை திட்டத்திற்கு இறுதி வரைக்கும் நிலைத்து நிற்கின்றாள் அன்னை மரிவாள். பிளவுகளுக்கு மத்தியிலே உறவுகளை தேடியவள், நிழல்களுக்கு மத்தியிலே நிஜங்களை தேடியவள் அன்னை மரியாள். இப்படி தாய்மை நிதியமாக விளங்கிய அன்னை மரியாளை அன்று இஸ்ராயல் மக்களை எந்த வார்த்தைகள் சொல்லி ஆரோன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கற்பித்தாரோ அதே வார்த்தைகளை சொல்லி நம்மையும் ஆசீர்வதிக்கிறார். காலம் நிறைவேறிய போது நாம் இறைவனின் பிள்ளைகளாகும்படி கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராகவும் அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். இன்றைய இரண்டாவது வாசகம் கலாத்தியர் புத்தகம் 4 அன்புமிக்க சோதரங்களே, ஒரு ஏழை தாய் இருந்திருக்கிறாள். அந்த தாய்க்கு ஒரே ஒரு மகன். அவள் ஒரு விதவை தாய். தன்னுடைய தாயின் துன்ப துயரங்களை உணர்ந்த இந்த மகன் ஊக்கத்தோடு மிகவும் கட்டித்தனமாக படிக்கிறான். அந்த தேசத்திலேயே அவன் முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றான். அவனை கௌரவிக்கும் பொருட்டு அந்த அரசாங்கம் ஒரு பெரிய மாபெரும் விழாவை அது ஏற்பாடு செய்திருக்கிறது. அவன் அந்த விழாவுக்கு தன்னுடைய தாயையும் அழைத்து நின்றான். ஆனால் அந்த தாய் போவதற்கு விருப்பப்படவில்லை. ஏனெனில் அவளிடத்திலே ஒரு நல்ல உடை இருக்கவில்லை. இத்தனை பெரிய அரசியல்வாதிகள், இத்தனை பெரிய அரசியல் தலைவர்கள், அரசாங்கத்தினுடைய மேலாளர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற போது நான் ஒரு ஏழைத்தாய், நான் ஒரு கந்தல் உடையோடு எப்படி இந்த கௌரவிப்பு விழாவிலே நான் பங்கெடுத்து கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த தாய் வரவே மறுத்துவிட்டாள் அன்பு மிக்க சோதரங்களே. ஆனால் இந்த மகன் அவளை விட்டு விடவே இல்லை. அம்மா, உங்களிடம் இருப்பதை நீங்கள் அணிந்து கொண்டு என்னோடு அந்த கௌரவிப்பு விழாவிலே நீங்கள் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். என்னுடைய தாயினுடைய தவிப்பு இருக்கிறதே, அந்த தாயினுடைய மேலான சிறப்பு இருக்கிறதே, அதை அழகாக புரிந்து கொண்டவன் அவன் எப்போதுமே அதை விளங்கி கொள்ளுகின்ற அந்த பிள்ளையாக இருந்தவன். தன்னுடைய வாழ்க்கையிலே அன்பு மிக்க சோதரங்களை தன்னுடைய தாயை உன்னதமாக அன்பு செய்த அந்த மகன் அந்த தாயிடத்திலே சொல்லுவான், அம்மா நீங்கள் தயவு செய்து என்னோடு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மகன் கேட்டுக்கொள்ளுகின்றான். அப்போதும் அந்த தாய் மறுத்து விடுகின்றாள். இவ்வளவு பெரிய அதிகாரிகள், இவ்வளவு பெரிய அமைச்சர்கள், இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய கார்களிலே வந்தெல்லாம் இறங்குவார்கள், நாங்கள் எப்படி மகனே அங்கே நிற்க முடியும் இந்த ஆடையோடு என்று சொல்லி இந்த தாய் மறுத்து விடுகிறாள். மீண்டும் மீண்டும் இந்த மகன் அழைத்து கொள்ளுகிறான், அம்மா நீங்கள் நிச்சயமாக வர வேண்டும், நான் இப்போது இருக்கிற நிலைக்கு யார் காரணம், நீங்கள்தான் காரணம், நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று இந்த மகன் விடாப்பிடியாக நிற்கிறான். அன்பு மிக்க சோதரங்களே, அங்கே அந்த கௌரவிப்பு விழா மிகவும் கோலாகலமாக ஆரம்பிக்கின்றது. அரசியல் தலைவர்கள், அரசாங்கத்தினுடைய மேலாளர்கள், பெரிய பெரிய அமைச்சர்கள் எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறார்கள். அங்கே கூடியிருக்கிற போது இவனை மேடைக்கு அழைக்கின்றார்கள். என்னுடைய தேசத்துக்கே கௌரவத்தை தந்த மாணவன் நீ, உன்னை நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தினாலே நாங்கள் புகழ் சாற்றுகிறோம், உனக்கு பெரிய பரிசுகளை நாங்கள் அள்ளித்தருகிறோம் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய தங்கப்பதக்கத்தை முதலிலே அவர்கள் போட்டார்கள். அந்த தங்கப்பதக்கத்தை அவன் பெற்றுக்கொண்ட போது எங்கேயோ ஒரு மூலையிலே இருந்து தன்னுடைய தாயை அவன் கூர்ந்து பார்க்கிறான். எங்கே என்னுடைய தாய், எங்கே என்னுடைய தாய் என்று அந்த மக்கள் மத்தியிலே ஒரு மூலையிலே கூனி குறுகி போய் அந்த தாய் இருந்திருக்கிறாள். அவன் இந்த மேடையிலிருந்து இறங்கி போய் தன்னுடைய தாயை அவன் அப்படி அணைத்து கொண்டு அவன் கூட்டிக் கொண்டு வருகிறான். அவன் கூட்டிக் கொண்டு வந்து அந்த தாயை மேடைக்கு கொண்டு வருகிறான். மேடைக்கு கொண்டு வந்து தன்னிடம் இருந்த அந்த தங்க பதக்கத்தை கழற்றி எடுத்து தன்னுடைய தாயினுடைய கழுத்திலே அவன் போட்டுக்கொள்ளுகிறான். அன்புமிக்க சோதரங்களே, அப்போது அவன் சொல்லுகின்ற வார்த்தைகள் தான் அனைவருடைய கண்களையும் குளமாக்கின. அந்த நேரத்தில் அன்பு மிக்க சோதனை அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாரையும் கண் கலங்க வைத்திருக்கின்றன. எப்படி என்று சொன்னால் அவன் சொல்லுவான், நான் இந்த தேசத்தினுடைய முதல் மாணவனாக நிற்பதற்கு என்னுடைய திறமையோ என்னுடைய கட்டித்தனமோ காரணம் அல்ல,
நாளாந்தம் கூலி வேலை செய்து எனக்காக நாளும் பொழுதும் வாழ்ந்து தன்னையே தியாகமாக உருக்கி மெழுகுத்திரி போல தன்னை அற்புதமாக உருக்கி என்னுடைய தாய் இருக்கிறாளே, அவள் தான் உணவு உண்ணாமல் எனக்கு உணவு தந்து வளர்த்தவள், தான் பெரிதாக வாழ்ந்து முடிக்காமல் என்னை வாழ வைத்தவள், தான் ஆடைகள் வேண்டாமல் நான் அழகாக போக வேண்டும் என்று எனக்கு ஆடை தந்தவள், அதற்காக நாளும் பொழுதும் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து இந்த தாய் என்னுடைய அம்மா இன்றைக்கு இந்த நிலையிலே என்னை உயர்த்தியிருக்கிறாள் என்று சொல்லி அவன் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றான். அன்புமிக்க சோதரங்களே, இருந்த எல்லாருடைய கண்களும் குளமாகிவிட்டன, கண்ணீர்கள் சொரிந்தார்கள். ஒரு தாயினுடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் நாங்கள் எதையுமே பார்க்க முடியாது. எத்தனையோ தாய்மார் அன்பு மிக்க சோதரங்களே இப்படியான பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனாலும் பல பிள்ளைகள் தாய்மாருக்கு எதிராக செயல்படுகின்ற பிள்ளைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். தாய்மாரை பற்றி கொச்சைப்படுத்துகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். தாய்மாரை விரும்பாத பிள்ளைகளை பார்க்கின்றோம். அம்மா என்று அற்புதமாக அழைக்காத பிள்ளைகளை கூட நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த நிலையிலே இந்த மாணவனை நாங்கள் பார்க்கின்ற போது அவன் தன்னுடைய தாயை எவ்வளவு தூரத்துக்கு பெருமைப்படுத்துகின்றான். தன்னுடைய தங்கப்பதக்கத்தை எடுத்து தன்னுடைய தாய்க்கு கொடுப்பான். அம்மா, இது உங்களுக்கான தங்கப்பதக்கம் என்று சொல்வான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு மெய்சிலிருக்க வைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய தேவைகளை சுருக்கி கொண்டதன் விளைவாக இந்த தாய் தன்னுடைய மகனை உச்சத்திலே உயர்த்தி வைத்திருந்தாள். தன்னுடைய அன்னை மரியாளை நாங்கள் பார்க்கலாமே, தன்னுடைய ஒரே பிள்ளையை சிலுவையிலே கையளித்து நம் அனைவருடைய மீட்புக்கும் காரணமானதால் தான் அவள் இறைவனின் தாய் மட்டுமல்ல இந்த மனுக்குலத்தின் தாயாக எங்களுக்கு தரப்படுகிறாள். தன்னுடைய ஒரே பேரான திருமகனை அன்னை மரியாள் இறந்து கொண்டிருந்த போது அன்னை மரியாள் பார்க்கிறாள். அன்பு மிக்க சோதரங்களே, அந்த காட்சி எங்களுடைய மனக்கண்களுக்கு முன்னுக்கு நாங்கள் கொண்டு வருகின்ற போது எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். பாலூட்டி சீராட்டி வளர்த்த அன்பு மகன் அம்மா என்று சொல்லுகிற போது அன்னை மரியாள் எவ்வளவு மகிழ்ந்திருப்பாள் தெரியுமா? அவர் ஓடி ஆடித்திருந்து விளையாடுகிற போதெல்லாம் அன்னை மரியாள் அவருக்கு பின்னுக்கு சென்றிருப்பாள். அவரை தூக்கி தொட்டு துடைத்து அவரோடு வாழ்ந்திருந்த அந்த அன்னை மரியாள் இறுதியிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டு அவர் இறக்கின்ற அந்த தருவாயிலே அன்னை மரியாள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள். இருந்தாலும் அவள் மனுக்குலத்தை அவள் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகின்றாள். ஆண்டவர் இயேசு மனுக்குலத்தினுடைய உன்னதமான தாயாக சிலுவையிலே எங்களுக்கு தந்து விடுகிறார் இந்த அன்னை மரியாளை என்று சொல்லலாம். இன்றைய நாளிலே அன்னை மரியாளைப் போல அருளிலே நிறைந்து வாழ்ந்திட நமது இதயங்களை திறந்து வைப்போம். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்கின்ற ஒரு பெரிய அழைப்பை அன்னை மரியாள் தருவாள். அது ஜோவான் நட்சத்திர 2 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கலாம். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை அன்னை மரியாள் எங்களிடமிருந்து கேட்கிறார். கடந்த கால தோல்விகளை நினைத்து நிகழ்காலத்திலே புலம்பிக் கொண்டிருந்தால் எதிர்காலம் இருட்டாகத்தான் எங்களுக்கு இருக்கும். தோல்வியே வெற்றியின் படிக்கட்டுக்கள் என்பதை உணர்ந்து எதையும் தாங்கும் இதயத்தோடு தெளிந்த பார்வை பெறுவோம் நாம். அதற்கு நமது விழிகளிலே புதிய ஒளியை நாங்கள் ஏற்றிக்கொள்ளுவோம். புதிய பாதைகளை நாங்கள் செம்மைப்படுத்திக் கொள்ளுவோம். வாழ்வினுடைய வசந்தத்தை உருவாக்கி வளர்ச்சியிலே எழுச்சி காண நம்மை வடிவமைத்துக் கொள்ளுவோம். அன்னையினுடைய புனிதத்திலும் வீரத்திலும் புண்ணியம் பெற்று அவளுடைய தாய்மை இதயத்திலே தஞ்சம் புகுவோம். அவளுடைய அன்பு எங்களோடு எப்போதுமே இருக்க வேண்டும் என்று தொடர்ந்தும் நாங்களும் ஆண்டவரை பார்த்து சபிப்போம். பல கனவுகளோடு அன்புமிக்க சகோதரங்களே புதிய ஆண்டிலே கால் பதிக்கும் நாங்கள் இந்த பருவத்தை ஆண்டவர் எங்களுக்கு அற்புதமாக தந்திருக்கிறார். நாங்கள் சிறப்பான விதத்திலே நாங்களும் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். கடந்த கால கசப்பான உணர்வுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் மகிழ்ச்சியாக நுழைந்து கொள்ளுவோம். சாதிக்க வேண்டிய இந்த நேரத்திலே நாங்களும் சாதனை புரிபவர்களாக மாறுவோம். வெற்றியின் கனிகளை நாங்கள் சுவைப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அற்புதமான நாட்களை தந்திருக்கிறார். அதை நாங்கள் சிறப்பான விதத்திலே நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். சோம்பலையெல்லாம் தூக்கி எறிவோம். சுறுசுறுப்பான மனிதர்களாக நாங்கள் வாழுவோம். நாங்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக நேர்மை உள்ளவர்களாக எதையும் நிதானத்தோடு செயல்படுத்துகின்றவர்களாக எங்களை நாங்கள் உருமாற்றி கொள்ளுவோம். பழைய பாவ குப்பைகளை எல்லாம் கொளுத்தி எறிந்துவிட்டு நாங்கள் புதிய வாழ்வின் மனிதர்களாக எங்களை உருமாற்றி கொள்வோம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் செல்லுகிற போது அன்புமிக்க சோதரங்களே மகிழ்ச்சியோடும்
அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் தியாகத்தோடும் நிறைவோடும் நாங்கள் சென்று விடுவோம். ஏனெனில் இந்த புதிய ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை எங்களுக்கு நிறைவாக தரப்போகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். அதனாலே நாங்களும் வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் விடுதலையோடும் இந்த ஆண்டை நாங்கள் நோக்கி செல்லுவோம். எனவே அன்புமிக்க சோதரங்களே, சிறப்பான இதயம் கொண்டவர்களாக, அழகான அன்புக்கு சாட்சியம் கொடுக்கின்றவர்களாக, அன்னை மரியாள் அவ்வளவு தூரத்திற்கு தன்னை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு புண்ணிய நெறியிலே அற்புதமான மனுஷியாக அவள் வாழ்ந்தாளோ, அதே போல நாங்களும் இறை வல்லமையோடு வாழுவதற்கு விரும்புவோம். ஒருவர் மற்றவருக்காக வாழுவோம். எங்களிடம் உள்ளதை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுப்போம். உதவி செய்கின்ற நல்ல மனப்பான்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். உண்மை பேசி வாழுவோம். எப்போதுமே துணிவோடும் நேர்மையோடும் உண்மையோடும் வாழுகிற நல்ல மனப்பக்குவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். அந்த இம்மானுவேல் என்கின்ற கடவுள், நம் மத்தியிலே பிறந்திருக்கின்ற அற்புதமான இயேசுவினுடைய வல்லமை தொடர்ந்தும் எங்களோடு பயணிக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். எனவே இந்த புதிய நாளிலே, புத்தாண்டின் தொடக்கத்திலே, அன்னை மரியாளை திருச்சபையோடு நாங்கள் நினைவு கூறுகிற போது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே எங்களுடைய வாழ்க்கையை தருகிறோம். எங்களை பலப்படுத்தியறளும், எங்களை நிறைவாக்கியறளும். இந்த புதிய ஆண்டிலே நாங்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். பகைமை உணர்வுகளை நாங்கள் வேரோடு அறுத்து அறிந்து புதிய உறவினுடைய மேன்மைகளை நாங்கள் எடுத்து வாழுகிற நல்ல மனப்பக்குவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எனவே அன்புமிக்க சோதரங்களே, நாங்கள் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த புதிய ஆண்டிலே வாழ தொடர்ந்தும் ஆண்டவர் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், சிறப்பான விதத்திலே ஆண்டவருடைய வல்லமை எங்களோடு இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்தும் நாங்கள் ஆண்டவரை பார்த்து சபிப்போம். ஆமீன். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.